மேற்கு மண்டலத்தின் கிழக்கு வாசலாம் கரூர். கரூரை காவிரியும் அமராவதியும் இரு கரைகளாக அரவணைப்பதைப் போல தனது இரு கரங்களால் அரவணைத்து காக்கும் திராவிட பேரரசர், என்றும் ஒளிரும் கதிரவன், எப்பொழுதும் ஓய்வறியா சூரியன், சமூக நீதி காத்திடும், சமத்துவம் போட்டிடும் திராவிட கொள்கைகளின் புவியீர்ப்பு விசையே இன்று திராவிட மாடல் ஆட்சி கொண்டு மொத்த நாட்டையும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த விழியீர்ப்பு விசையே. தமிழுக்கு தீங்கென்றால் தினவிடுக்கும் உங்கள் தோள்கள், தமிழருக்கு தீங்கென்றால் முன்னிற்கும் உங்கள் கால்கள். வியப்பே வியந்து போகும் திறன் கொண்ட எங்கள் சின்னவரை கொடியளித்த மன்னவரே, காட்சிக்கு எளிமையே, கழகத்தின் வலிமையே, தமிழகத்தின் பெருமையே, மகளிர் முன்னேற்றமே, மானுட முன்னேற்றம் என திட்டங்கள் வகுக்கும் தாயுமானவரே, கல்வி காவலரே, தமிழ்நாட்டின் தானே உங்கள் தன்னலம், தமிழ் மக்கள் மனம் தானே நீங்கள் வாழும் நிலம். கடந்த தேர்தலில் கரூர் மாவட்டத்திற்கு அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினீர்கள். உங்களை நம்பி நின்ற மக்களை நீங்களே கரையேற்றினீர்கள். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த நற்றமிழ் புதல்வரே, என்றும் எங்கள் முதல்வரே, உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் வருக வருக என்று பணிவன்போடு பாதம் பணிந்து வரவேற்று இந்த சிறப்புமிகு நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களுக்கும், மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மாணிக்கம் அவர்களுக்கும், சிவகாமசுந்தரி அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மேயர் கவிதா கணேசன் அவர்களுக்கும், இறுதியிலே நன்றி உரையாற்றுகின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்து, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதன் முதலில் நின்று வென்ற தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதி. அந்த குளித்தலை தொடங்கி கிருஷ்ணராயபுரம் கரூர் அரவக்குறிச்சி என கடந்த தேர்தலில் 4 தொகுதிகளையும் மாண்பும் முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று மகத்தான ஆதரவை தந்து மக்கள் வாக்குகளை வழங்கினார்கள். வாக்களித்த மக்களுக்கு கரூரில் நடந்த இந்த கூட்டத்திலே 26/3/2021 அன்று தாங்கள் தேர்தல் உரையின் போது கரூர் நகராட்சி மாநகராட்சியாக ஆக்கப்படும் என்று அறிவித்தீர்கள். இன்று மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார்கள். அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் என்று தேர்தலிலே சொன்னார்கள், இன்று நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் கட்டப்படும் என்று சொன்னார்கள், இன்று நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்றார்கள், இன்று நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். சுற்றுவட்ட சாலை இன்று அறிவித்து அந்த திட்டத்தை தந்திருக்கின்றார்கள். இப்படி ஓராண்டில் 1000 திட்டங்களை, குறிப்பாக மருதூரில் 750 கோடியில் கதவணையும், நெரூரில் 700 கோடியில் கதவணையும் என ஒட்டு மொத்தமாக இந்த ஓராண்டில் 3000 கோடி அளவிற்கு கரூர் மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தந்திருக்கின்ற மாண்பும் முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும், மக்கள் பிரதிநிதிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தங்களுடைய பாத மலர் மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாது வரக்கூடிய காலங்களில் கரூர் மாவட்டம் என்பது தமிழகத்தில் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் நிரந்தரமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இங்கே தமிழக மக்களை வழிநடத்தி ஒட்டுமொத்த கரூர் மாவட்ட மக்களும் தங்கள் கரம் கோர்த்து அணிவகுப்பதற்கு கரூர் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்து, திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இந்தியா முழுவதையும் செயல்படுத்துவதற்கு கரூர் மாவட்ட மக்கள் வரக்கூடிய காலங்களில் தங்களுடைய கரங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற உறுதியும் அன்போடு தெரிவித்து, ஒரே அரங்கத்திலே தமிழகம் போற்றக்கூடிய வகையில் 80,750 பயனாளிகளுக்கு ஒரே அரங்கத்தில் தங்கள் திருக்கரங்களால் அரசினுடைய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கரூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு பாதங்களிலே சமர்ப்பித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.